வெல்கம் டு ராஜி ஹோமேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது சூப்பரான கேரட் அல்வா ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே வீட்லேயே நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரை பேனில் பார்த்திங்கன்னா நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இந்த நெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேரட் அல்வாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த நெய் வந்து நீங்கள் ஹல்வா ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இந்த நெய் நீங்கள் சேர்க்குறத விட முதல்லையே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இந்த கேரட் அல்வாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் முதலையே சேர்த்துட்டு அதில் தான் கேரட்டை வதக்க போகிறேன். இப்போ இந்த கேரட் ஹல்வா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு பேருக்கு நான் செய்கிற மெஷர்மெண்ட்டை 4 கேரட் எடுத்திருக்கேன். 4 கேரட்டை வந்து கேரட் சீக்கிரம் கிரேட்டர் இருக்கு இல்லையா, அதில் நல்லா துருவி எடுத்து வச்சுக்க போகிறேன். மிக்சியில் போட்டுறாதீங்க. மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அது நல்லா வராது. அதை வந்து நான் சின்ன சின்னதாக ஹோல் இருக்கக்கூடிய கிரேட்டரில் கேரட் சீவர கிரேட்டரில் போட்டு திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய ஹோலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வெந்தும் வராது, சாப்பிட்றதுக்கும் அது கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டு பேருக்கு நான் செய்கிறேன். ரெண்டு பேருக்கு 4 கேரட் நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த நெய்யில் வந்து இந்த கேரட் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்க போகிறேன். இப்போவே சர்க்கரை சேர்த்துருங்க. 4 கேரட்டுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு, டம்ளர் மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் டீ டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த டம்ளர் மெஷர்மெண்ட்டில் 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பொதுவாக வந்து கேரட்டில் வந்து சர்க்கரை இருக்கும், ஆனால் உங்களுக்கு வதக்குனதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் வந்து போயிடும். அதனால 1.5 டம்ளர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்து நிறைய கூட போயிட்டால் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா கேரட் வேகாமல் தான் இருக்கக்கூடாது. இது கூட 1 கப் அளவுக்கு பால், அதாவது டீ டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் டீ டம்ளர் மெஷர் பண்ணிங்கன்னா அதே அளவுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த பால், இந்த சர்க்கரை, இந்த தண்ணியில் இந்த கேரட் நல்லா வேகணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. இது நல்லா வேகலைன்னா உங்களுக்கு கேரட் அல்வா வந்து பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட் நல்லா வராது. பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் அந்த கேரட் அல்வாவில் இருக்கக்கூடிய வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஏலக்காவோட சேர்ந்து வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த பொருள் சேர்க்குறதுனாலும் அது எந்த மெஷர்மெண்ட்டில் சேர்க்குறோம், எதுக்கடுத்து நம்ம சேர்க்குறோம், எத்தனை பேருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், இது எல்லாமே இருக்குது. அப்போ தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக வரும். இப்போ இது என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கோவா எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் கோவா வந்து ரெகுலராக பயன்படுத்துகிற பால் கோவா ஒரு வேளை வீட்டில் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இல்லை ஸ்வீட்லெஸ் கோவா அப்படிங்கிறது கடைகளில் கிடைக்கும். ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஸ்வீட்லெஸ் கோவா இருக்கும், கிடைக்கும். அந்த கோவாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இது ரெண்டுமே உங்ககிட்ட அவைலபிளாக இல்லை அப்படின்னா டீ காஃபி போடுறதுக்கு பால் பவுடர் வந்து பொதுவாக கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அந்த பால் பவுடர் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இதே டேஸ்ட் வந்து அது கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கோவை வந்து சேர்த்துட்டேன். இப்போ அதை வந்து நல்லா மசிச்சு விடுங்க. இதை நீங்கள் முன்னாடியே வந்து வேகும் போதே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் கரெக்டாக வராது. ஏன்னா வந்து பாலில் வந்து உங்களுக்கு இந்த கோவம் வந்து கரைஞ்சி போயிடும். அப்போ வந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த கோவம் வந்து அங்கங்கே லேசாக கடிப்படும் போது அந்த டேஸ்ட் வரும் இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து அதில் வந்து உங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா வராது. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கோவா சேர்த்துக்கோங்க. குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜில் எதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் எந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்க்குறதோ அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதில் நான் கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துக்கிறேன், குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுடுங்க. இது நல்லா வந்து அந்த நெய் வந்து சேர்த்த நெய் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரணும். வெளியில் வந்து அந்த கேரட் அல்வாவிலேருந்து அந்த நெய் வந்து அப்படியே பிரிஞ்சு சைடில் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணணும். நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப நெய் ஃப்ளேவர் வராது, கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னா ஒரு 4 to 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா அந்த நெய் வாசனை வந்து அவ்வளோ நல்லா வரும் உங்களுக்கு அந்த ஹல்வாவில். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வந்து அடுப்புலேயே இருக்கணும். இப்போ பாருங்கள் நெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக நறுக்குன நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் 3 அளவுக்கு மட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன். ஏன்னா ரெண்டு பேருக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதனால் 3 அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாருங்கள் அந்த நெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பு அமர்த்திடுங்க.
இதுக்கு மேலே நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இன்னும் ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த சாஃப்ட்னஸ் போயிடும், அந்த ஹீட்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஹல்வா இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் அந்த ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இந்த கேரட் ஹல்வா பிடிச்சிருக்கு அப்படின்னா ராஜி ஹோம் மேக்கர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.